க்ளோரி டு ஜீசஸ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாம மகிமையடையட்டும். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, இன்று ஒரு சில கருத்துக்களை நான் உங்களிடத்தில் கூறலாம் என கிறிஸ்துவுக்குள் விரும்புகிறேன். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தயவு தேவை. அதை நாம் ஒவ்வொரு நாளும் காலமே தேவனுடைய சமூகத்தில் போய் இருந்து பெற வேண்டும். அதேபோல் இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு மனிதர்களுடைய தயவும் நமக்கு தேவைப்படுகிறது. மனிதர்களுடைய தயவு நாம பெறுவதற்கு முயற்சி செய்தால் கண்டிப்பாக அது எந்த விதத்திலும் நமக்கு வாய்க்காது. குறுக்கு வழியில் போய் நாம் தயவை பெற்றாலும் அந்த தயவு நமக்கு எந்த விதத்திலும் நன்மையாக இருக்காது, ஆசீர்வாதமாக இருக்காது. அதனால் நாம் நேர்மையாக தயவை பெற வேண்டும். அதற்கு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் பெற்றால் மட்டும்தான் நிரந்தரமான மனித தயவை நாம் பெற முடியும். நாம் ஒருவேளை ஏதோ ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்கலாம், அல்லது வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கலாம். இந்த நேரத்தில் மனிதருடைய தயவு இருந்தால் மட்டும்தான் நாம் அந்த வேலையை பெற முடிகிறது. ஒரு வேலையில் இருப்பவர் ஒரு உயர்ந்த அதிகாரியாக வருவதற்கு அவருடைய மேலதிகாரியினுடைய தயவு தேவைப்படுகிறது. இந்த மேலதிகாரியினுடைய தயவு தேவைப்படும் போது நாம் பல குறுக்கு வழிகளை பின்பற்றலாம். அது ஒருவேளை நாம் மற்ற சக பணியாளர்களை குறித்து ஏதாவது நாம் பேசி கூட தயவை நாம் பெறுவதற்கு முயற்சி செய்யலாம் அந்த அதிகாரியிடம். அல்லது அங்கு நடக்கும் சில தவறுகளை சுட்டிக்காட்டி நாம் தயவை பெறுவதற்கு முயற்சி செய்யலாம். அதேபோல் ஒரு வேலை கொடுக்கும் நிறுவனத்தில் ஒரு இன்டர்வியூ எடுப்பவரிடத்தில் தயவு பெற வேண்டும் என்றால் நாம் சில குறுக்கு வழிகளையும் பின்பற்றுகிறோம். உதாரணத்துக்கு, சிலர் ஏதாவது அவர்களுக்காக செய்கிறார்கள், ஏதோ விதத்தில் பல மறைமுகமாகவோ நேரடியாகவோ சில நன்மைகளை அவர்களிடத்தில் செய்து தயவை பெறுகிறார்கள். உண்மையாக நான் சொல்லுகிறேன், இந்த தயவு ஒரு நாளும் நமக்கு எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் தராது, நமக்கு எந்த ஒரு பலனையும் நமக்கு தராது. ஒரு சில மணி நேரம் அல்லது கொஞ்ச நேரத்துக்கு அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கலாம், ஆனால் நீண்ட காலத்திற்கு அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்காது. அப்படி நீண்ட காலத்திற்கு ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் உண்மையாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக வருகிற மனித தயவு மட்டும்தான் நமக்கு நிரந்தர ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். எனவே நாம் எந்த விதத்திலும் குறுக்கு வழியில் மனித தயவை பெற வேண்டாம். இந்த வார்த்தைகளால் ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.